மின்வெட்டு தொடர்பில் தீர்மானமில்லை. அதிகாலையில் இடம்பெற்ற கோரம், முடங்கியது போக்குவரத்து. செயலிழந்து நுரைச்சோலை அணில் மின் நிலையம், ஆபத்தில் ஸ்ரீலங்கா. யாழில் ஆசிரியரின் கோரம், மாணவனின் செவிப்பறை பாதிப்பு. 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி குடும்பம் நடத்திய 18 வயது இளைஞர். வெடிக்கவுள்ள போராட்டம், ரணிலிடம் சென்றது ரகசிய அறிக்கை. சிங்கப்பூரில் தமிழருக்கு மீண்டும் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை. ஹோட்டல்களில் நீர் ஆபத்து, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாட்டு மக்களின் அன்றாட தேவைகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றங்களினால் நேர்மின் உற்பத்தி ஏற்படும் தடைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 2 வருடங்களில் நாடுபூராகவும் தொடர்ச்சியான மின் விநியோகத்திற்கு தேவையான மின் உற்பத்திக்கான மாற்று வழிமுறைகளை கையாள்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருகின்றது. நீரை விநியோகிப்பதன் மூலம் மின் உற்பத்தி பாதிக்கப்படுமாயின் தென் மாகாணத்தில் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும், காலி மாவட்டத்தில் பகுதியளவிலும், இரத்தினபுரி மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனினும் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அத்தியாவசிய தேவையின் அடிப்படையில் தேவையான மின்சாரத்தை கொள்வனவு செய்யவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டு மீண்டும் அமுல்படுத்தப்படுமாயின் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் கைத்தொழில்கள் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படுவது மட்டுமன்றி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் மின்சாரத்திற்கு பதிலாக மாற்று வழிமுறையாக எரிபொருட்களில் இயங்கும் மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பார்களாயின் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதுடன் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் அச்சம் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ஒரு நெருக்கடியிலிருந்து இன்னும் பல நெருக்கடிகளை உருவாக்குவதற்கு பதிலாக முதல் நெருக்கடிக்கு தீர்வாக இயலுமான கொள்வனவு நீரை விடுவிக்கவும், இரண்டாவது, மூன்றாவது மற்றும் நான்காவது நெருக்கடிகள் ஏற்படாது தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்த அவசியமான மாற்று வழிமுறைகள் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்றும், இதுகுறித்து மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேரிகம பகுதியில் ரயிலுடன் கொள்கலன் லொரியொற்று மோதுண்டு இடம்பெற்ற விபத்து காரணமாக வடக்கு மற்றும் மலையகத்திற்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேரிகம வெல்வத்த பகுதியில் இன்று அதிகாலை ரயில் கடவையை கடக்க முயற்சித்து கொள்கலன் லொரியொன்றுடன் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. பொல்க விலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடனே இந்த கொள்கலன் லொரி மோதியுள்ளது. இந்த விபத்தை அடுத்து கொள்கலன் பெட்டி சுமார் 100 மீட்டர் தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் ரயில் சிக்னல்கள், ரயில் கதவுகள், சில்லுகள் மற்றும் என்ஜின்கள் ஆகியவற்றுக்கு பலத்த சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் மற்றும் சாரதிகள் பின்வரும் மாற்று வழிமுறைகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கொழும்பிலிருந்து பஸ்யால சந்தி ஊடாக மேரிகமு அதிவேக நெடுஞ்சாலை வரை பயணிக்கும் வாகனங்கள் பஸ்யால சந்தியில் நுழைய முடியாது என்பதுடன் கொழும்பு கண்டிப்பாதையை பயன்படுத்த முடியும். இதேவேளையில் திவிலிப்பிட்டியிலிருந்து பயணிக்கும் வாகனங்கள் மேரிகம நகரிலிருந்து இடதுபுறமாக திரும்பி தங்கோவிட்ட மற்றும் வரக்காப்புள்ள வீதியில் நுழைந்து கொழும்பு கண்டிப்பாதைக்கு பிரயோகிக்கலாம். மேரிகமு அதிவேக வீதியில் இருந்து புறப்பட்டு கொழும்பு மற்றும் திவலப்பிட்டியில் பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் ஹத்தமுள்ள சந்தியில் இடதுபுறம் திரும்பி கொழும்பு குருநாகல் வீதி இலக்கம் 5 பிரவேசிக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலை நிலக்கரி ஆலையில் ஒரு இயந்திரம் இன்று அதிகாலை செயலிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த இயந்திரத்தின் மூலம் தேசியவின் அமைப்பில் 270 மெகாவாட் சேர்க்கப்பட்டது. இதேவேளை நுரைச்சோலை நிலக்கரி ஆலையின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களில் மற்றொரு இயந்திரம் இதற்கு முன்னர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பராமரிப்பு பணி காரணமாக கடந்த ஜூன் மாதம் இந்த இயந்திரத்தின் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அதன்படி தற்போது நுரைச்சோலை நிலக்கரி ஆலையில் ஒரு இயந்திரம் மட்டுமே இயங்கி வருகின்றது. இந்த இயந்திரத்தின் ஊடாக தேசிய மின் அமைப்பிற்கு 300 மெகாவாட் சேர்க்கப்படுகின்றது. யாழ் வலிகாமம் வலயத்திற்குட்பட்ட சுழிப்புறம் பகுதியிலுள்ள பிரபல பாடசாலையொன்றில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவனின் கன்னத்தில்
ஆசிரியர் அறைந்ததில் மாணவனின் செவிப்பறை பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் மாணவன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவனை பாடசாலை ஆசிரியர் கடந்த 31ஆம் தேதி பாடசாலையில் வைத்து தாக்கியுள்ளார். இதன்போது ஆசிரியர் தன்னை கடுமையாக தாக்கியதாக பெற்றோரிடம் மாணவன் தெரிவித்துள்ளான். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக மாணவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாணவனை பரிசோதனை செய்த வைத்தியர்கள் மாணவனின் செவிப்பறை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை பிரிவு போலீசார் மாணவனிடம் வாக்குமூலங்களை பெற்று அதனை வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் சம்பவம் தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சு இதுவரை குற்றம் சுமத்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக நிர்வாக ரீதியிலான எந்தவித ஒழுக்காற்று நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாக்கரை போலீஸ் பிரிவிலுள்ள பிரதேசத்தில் 15 வயது சிறுமியை 3 மாத கர்ப்பிணியாக்கிய 18 வயதுடைய இளைஞரொருவரை செவ்வாய்க்கிழமை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் 15 வயதும் 8 மாதம் கொண்ட சிறுமியொருவரை 18 வயதுடைய இளைஞன் காதலித்து வந்த நிலையில் சிறுமியை 3 மாத கர்ப்பமாக்கியதை அடுத்து இவர்கள் இருவரையும் அவர்களது பெற்றோர் சேர்த்து வைத்துள்ளனர். அதன்படி குறித்த இருவரும் கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ்ந்து வந்துள்ளனர். இது தொடர்பாக சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 18 வயது இளைஞனுக்கு எதிராக கடந்த 1ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் இருவரும் மறைந்திருந்த நிலையில் 18 வயது இளைஞனை போலீசார் கைது செய்ததுடன் சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு எதிராக சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இயற்கை அனர்த்தம் காரணமாக விவசாயிகள் மத்தியில் தற்போது நிலவும் கொந்தளிப்பை சாதகமாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்ட அலைகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ரகசிய அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்ட அலையின் பின்னணியில் ஒரு குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் மக்களை வீதிக்கு இறங்கி நாட்டில் கடந்த வருடத்தை போன்றதொரு நிலைமையை உருவாக்குவதே அவர்களின் நோக்கமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு தண்ணீர் தருவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று காட்டி மக்களை வேதிக்கு இறக்கும் வகையில் இந்த குழு செயல்படுவதாகவும் புலனாய்வு அமைப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூரில் தமிழர் ஒருவருக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 16 வருடம் சிறைவாசம் அனுபவித்து வெளியில் வந்தவருக்கே மீண்டும் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சிங்கப்பூரில் இந்தியாவைச் சேர்ந்த மார்க் கலைவாணன் என்பவர் பாலியல் வன்புறவு வழக்கில் 16 வருட சிறை தண்டனை அனுபவித்து கடந்த 2017 விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சிறையிலிருந்து விடுதலையான சிறிது நேரத்தில் வீடொன்றிற்கு அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பணிப்பெண்ணை வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் அவர் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து கலைவாணனுக்கு 18 ஆண்டுகள் தடுப்பு காவல் சிறை தண்டனையும் 12 பிரம்படி வழங்கவும் உத்தரவிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சந்தையில் விற்பனை செய்யப்படும் குடிநீர் போத்தல்களில் மீண்டும் நீர் நிரப்புவது பொருத்தமானது அல்ல என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த போத்தல்களில் கடுமையான சூரியொளிப்படும் நிலையில் சில ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் முடிந்தவரை வீட்டிலிருந்து குடிநீரை எடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட போத்தல்களில் மீண்டும் நீர் நிரப்புவதை தவிர்த்து கண்ணாடி அல்லது தரமான போத்தல்களை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இந்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு பொருத்தமான சுத்தமான குடிநீரை வழங்குவதை உறுதி செய்வது மிகவும் அவசியம் எனவும் லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் விஜயசூரிய வலியுறுத்தியுள்ளார்.